ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரபாஸ் டாபிக்ஸ். பிரபாஸ் டாபிக்ஸில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, விமன்ஸ் டே இன்னைக்கு. ஸோ விஷ் யூ ஏ ஹாப்பி விமன்ஸ் டே ஃபார் ஆல் விமன்ஸ். ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா, எஸ்பெஷலி விமன்ஸ் டே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நிறைய பெரிய பெரிய லெஜண்ட் பற்றி தான் எல்லோரும் சொல்லுவாங்க. சாதனை பெண்கள் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் எல்லோரும் பேசுவாங்க. பட் நான் வந்து என்னோடய லைஃப்பில் நான் சந்தித்த சில விமன்ஸ் பற்றி நம்ம பேசலான் இருக்கிறேன். பார்த்தீங்கன்னாக்கா, என்னோடய காலேஜ் லைஃப்பில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் 10 பேர் நாங்கள் இருப்போம். அதில் பார்த்தீங்கன்னாக்கா, ஸ்பெசிஃபிக்காக வந்து உமாங்கிற ஃப்ரெண்டு வந்து என்னை ரொம்பவே வந்து இன்ஸ்பயர் பண்ணிட்டா. எப்படின்னாக்கா, அங்கே காலேஜில் நிறைய தோட்டம் செடிகள்லாம் நிறைய இருக்கும் மீனாட்சி காலேஜில். அங்கே இப்போ பின்னாடி ஏதோ செடி கொஞ்சம் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு நான் ஒரு இதை பிடுங்கிட்டேன். அப்போது அங்கே இருக்க ஒரு லேடி வந்துட்டு என்னை திட்டினாங்க. என்ன அப்படி அவங்க திட்டினாங்க, நான் கம்முனே நின்றுட்டு இருந்தேன். அப்போ திடீர்னு அவள் எங்கேருந்து வந்தானே தெரியல, அவங்கள பிடிச்சி செம்மையாக சண்டை போட்டாவ எனக்காக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எனக்கும் ஒரு திட்டு விழுந்தது, அவங்க இவ்வளோ திட்டுறாங்க, நீ மண்ணு மாதிரி நிற்கிறியேடி அப்படின்ட்டு. நான் என்னோட லைஃப்பில் வெளியிலேருந்து முத முதல்ல எனக்கு ஒரு சப்போர்ட் கொடுத்த, நமக்காக ஒரு விஷயம்னா முன்னாடி வர்ற ஆள் அப்படிங்கிறத பார்த்து, அவளை பார்த்து நான் ரொம்ப பிரமிச்சு போனேன். இன்ன வரைக்கும் என்னால் அதை அந்த இன்சிடெண்ட்டை வந்து மறக்கவே முடியாத ஒரு இன்சிடெண்ட் கூட சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, வெளியிலேருந்து ஒருத்தர் வந்து நமக்காக அப்படி பேசுகிறத பார்த்து நான் ரொம்ப பிரமிச்சு போயிட்டேன். அப்புறமா குடும்ப வாழ்க்கைக்கு ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதில் வந்து சரியாக அமைஞ்சால் பிரச்சனை இல்லை, சரியாக அமையலை அப்படின்னு வரும்போது தான் அதில் பிரச்சனைகளே வருது. என்னோட இன்னொரு ஃப்ரெண்ட் ஒருத்தி இருக்கிறா, லாவணியான்ட்டு. அவளோட லைஃப்பை பார்த்திங்கனாக்கா நிறைய ப்ராப்ளம், ஆனால் ரொம்ப வைராக்கியமாக இருந்து ரொம்ப போல்டாக இருந்து அவள் வந்து சாதிச்சிட்டா அப்படின்றத தான் நான் சொல்லுவேன். அவள் வந்து ஒரு இரும்பு மனுஷின்னு கூட சொல்லலாம். இன்னொன்று, அவகிட்டே நான் டைரெக்டாக நிறைய தடவை சொல்லியிருக்கேன், ரொம்ப வைராக்கியம் பிடிச்சவடி அப்படின்னு. அவ்வளோ பிரச்சனைகள் நடந்தப்போ கூட எதையும் இது பண்ணாமல் போல்டாக இருந்து திரும்ப வாழ்க்கையவே மீட்டெடுத்துக்கிட்டா. அது எனக்கு இன்றைக்கும் அது ஒரு பிரமிப்பான ஒரு விஷயம். அவள் பெரிய ஒரு இரும்பு மனுஷி அப்படின்னு கூட நான் சொல்லுவேன். அது மாதிரி இன்றைக்கி வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னாக்கா, நிறைய பேர் ஒரு சின்ன பிரச்சனைனா உடனே என்னென்னவோ பண்ணிக்கிறாங்க, என்னவோ பண்ணுறாங்க. பட்டு இன்னமும் அது ஒரு தைரியமாக போல்டாக இருந்த, நம்ம கூடவே இருந்தவ அப்படிங்கிற வகையில் நான் அவளை பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இன்னும் நிறைய பேர் இருக்காங்க இது மாதிரி. நம்ம அடுத்தடுத்து வர்ற வீடியோஸில் வந்து நம்ம இது மாதிரி பார்க்கலாம், நிறைய பேரை நான் இன்னும் சொல்ல இருக்கிறேன். அது மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா, நான் இன்னொரு சேனல் ஒன்று ஆரம்பிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், பிரபாஸ் மெஹந்தின்னு சொல்லிட்டு. அந்த வீடியோவோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், விருப்பம் இருக்கிறவங்க போய் செக் பண்ணி பாருங்கள். நேற்று தான் ஆரம்பிச்சிருக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவோட எண்டில் வந்து நான் நிறைய ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். என்னோடய லைஃப்பில் நான் சந்தித்த என்னுடைய வாழ்க்கையில் வந்தவங்க வர்றவங்க இருக்கிறவங்க அப்படிங்கிற கேட்டகரியில் சில ஃபோட்டோஸ் நான் கலெக்ட் பண்ணி என்கிட்ட இருந்த ஃபோட்டோஸை வந்து நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். நிறைய ஃபோட்டோஸ் எங்கிட்ட இல்லை இப்போது. இது வந்து எந்த நோக்கத்துக்காக நான் போடுறேன், அவங்க ஃபோட்டோஸ் நான் போடுறேன் அப்படின்னா வேறு எந்த காரணமும் கிடையாது. வெளியில் யாரையோலாம் கௌரவிக்கிறது ஹானர் பண்ணுறதுங்கிறத விட, நம்ம வீட்டில் நம்ம குடும்ப வாழ்க்கையில் நம்ம கூட இருக்கிறவங்க அப்படிங்கிற கேட்டகரியில் நான் அவங்கள பெருமைப்படுத்துகிறேங்கிற வகையில் தான் அவங்க ஃபோட்டோஸ் நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறேன். இதை வந்து வேறு எந்த உள்நோக்கமும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், எந்த தப்பான இதுவும் கிடையாது. இதில் ஃபோட்டோஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, என்கிட்ட இல்லை. சிலர் நிறைய ஃபோட்டோஸ் வந்து விட்டு போயிருக்குது. இனி எப்போவாவது கிடைச்சா நான் வந்து அடுத்தது வீடியோக்கெல்லாம் நான் வந்து ஆட் பண்ணுறேன். திரும்பவும் நான் சொல்கிறேன், வேறு எந்த காரணத்துக்காகவும் நான் வந்து இந்த ஃபோட்டோஸ் ஆட் பண்ணலை. நான் வந்து அவங்களோட இன்கூட இருக்கிறவங்க, என்னோட லைஃப்பில் இன்னும் இருந்துகிட்ருக்கிறவங்க, ஸோ அவங்கள நம்ம தான் ஹானர் பண்ணணுங்கிற வகையில் தான் நான் இந்த ஃபோட்டோஸ் ஆட் பண்ணியிருக்கேன், வேறு எந்த உள்நோக்கமும் கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ, பாய்.